சிறந்த எழுத்தாளர், தன் எழுத்தாளுமைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். தனது முதல் புதினமான கோவேறு கழுதைகள் மூலம் தமிழ் வாசகர்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இவரின் இயற்பெயர் வே. அண்ணாமலை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கழுதூரில் பிறந்தவர். முதுகலை பட்டம் பெற்று பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் தமிழ்நாட்டு கிராமங்களுள் நிலவும் மனிதநேயமற்ற வேறுபாடுகளை கவனப்படுத்தும் படைப்பாளி. தனது படைப்புகளில் பொருளாதார சமூக பண்பாட்டு தலங்களில் நிலவும் முரண்பாடுகளை முன்வைப்பவர். இவர் கோவேறு கழுதைகள், ஆறுமுகம், செடல், எங்கதை, செல்லாத பணம், பெத்தவன், வாழ்க வாழ்க, இப்போது உயிரோடு இருக்கிறேன் போன்ற குறிப்பிடத்தக்க புதினங்களின் ஆசிரியர். இவர் எழுதிய செல்லாத பணம் என்ற புதினம் 2020 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அக்னி அக்ஷரம் விருது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது, அமுதன் அடிகள் இலக்கிய விருது, திருப்பூர் தமிழ் சங்க விருது, தமிழக அரசின் தமிழ் தென்றல் திருவிக்கா விருது, பெரியார் விருது, இயல் விருது, தமிழ் இலக்கிய தோட்டம், கனடா விருது உட்பட பல விருதுகளை பெற்ற எழுத்தாளர் திரு இமயம் அவர்களுக்கு பாவை தமிழ் இலக்கிய செம்மல் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது. இமயம் அவர்களுக்கு தமிழ் இலக்கிய செம்மல் விருது வழங்கி சிறப்பு செய்திட திரு கோ. பாலச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கு, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கு. பெரும்பகுதி உலகத்திலேயே அல்லது இந்தியாவிலேயே மொழியை கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான சமூகமாக இருப்பது தமிழ் சமூகம் தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ எல்லாரும் நம்ம உயிரோடு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம உண்மையிலே உயிரோடவே இல்லை. இங்கே இருக்கிற யாருமே உயிரோடு இல்லை. யார் உயிரோடு இருக்கான் அப்படின்னா எழுத்தாளர் மட்டும்தான் உயிரோடு இருக்கான். தொல்காப்பியர் என்னைக்கும் உயிரோடு இருக்கார், திருவள்ளுவர் உயிரோடு இருக்கார், கம்பர் உயிரோடு இருக்கார், சீத்தலை சாத்தனார் உயிரோடு இருக்கார், கடைசியாக வந்த இப்போ பாரதிதாசன் உயிரோடு இருக்கார், பாரதியார் உயிரோடு இருக்கார். தமிழ்நாடுங்கிறது வந்து 8.5 கோடி பேர் இல்லை, இந்த 200 பேர் தான், 3500 ஆண்டா அந்த ஓட்டில் இருக்கான் இல்லையா பேர் ஆதன், அவன் இன்னைக்கு பேசப்பட்டுகிட்டே இருக்கான். நம்முடைய தாத்தா பேசப்படலை, நம்முடைய பாட்டி பேசப்படலை, நம்முடைய மூதாதையர் பேசப்படலை. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதன் மண்பானையில் கிறுக்கன அந்த எழுத்தாளன் இன்னும் வரைக்கும் உயிரோடு இருக்கான். ஸோ எழுத்தாளர் தான் அந்த தமிழ்நாடு என்பது, எழுத்தாளர் தான் தமிழ் மொழி என்பது, எழுத்தாளர் என்பவன் தான் தமிழ் பண்பாடு என்பது, எழுத்தாளன் எழுதியது தான் தமிழ் கலாச்சாரம் என்பது. உங்கள் சங்க இலக்கியமாக இருக்கலாம், தொல்காப்பியமாக இருக்கலாம், 2023 வரைக்கும் எழுதப்படுகின்ற எல்லா இலக்கியங்களும் தான் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு 500 ஆண்டுகள் நிற்கப் போகிறது. இன்னும் 500 ஆண்டுகள் கழித்து ஒரு தமிழன் ஒரு புத்தகத்தை அறியும் போது தமிழ்நாடு இப்படித்தான் இருந்தது, தமிழ் பண்பாடு இப்படித்தான் இருந்தது, தமிழ் கலாச்சாரம் இப்படித்தான் இருந்தது என்று அறிந்து கொள்வதற்கான ஒரே ஒரு கதவு இலக்கியம்தான் அந்த இலக்கியத்தை எழுதுகிற, மொழியை எழுதுகிற, பண்பாட்டை எழுதுகிற, கலாச்சாரத்தை எழுதுகிற எழுத்தாளனை கொண்டாடுவது இந்த தமிழ் சமூகத்தினுடைய கடமை, பாவை நிறுவனத்தினுடைய கடமை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் கடமை என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.